தாமிரபரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு இறுதிக்கட்டத்தில் நம்ம இருக்கும். கிட்டத்தட்ட பிரச்சாரம் அப்படின்றது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட ரோட் ஷோ, ஏடிஎம்கே தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமியோடைய மோடி எதிர்ப்பு அப்படின்னு கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசியல் களம் கிட்டத்தட்ட இந்த ஒரு மாசமா வந்து பல்வேறு மாற்றங்களை சந்திச்சிருக்கு. தேர்தலுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து நடக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து 39 தொகுதிகளை வந்து திமுக வெற்றி பெற்றுவாங்க. இங்கே வந்து மோடி எதிர்ப்பு தான் இங்கே பிரதானமாக வந்து திமுக முன்னெடுக்கிறாங்க. ஸோ ஆப்போனண்டாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கேவும் தனியாக பிரிஞ்சிருக்காங்க. என்டிஏவும் ஒரு தனியான ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணனால இந்த கூட்டணிக்கு வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு வந்து இருக்காது. ஸோ 39 டிஎம்கே ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க அப்படின்லாம் நிறையா கருத்து கணிப்புகள் வந்ததை நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இப்போ களம்ன்றது மாறி இருக்கு. இப்போ குறிப்பாக வந்து மோடி அவர்களுடைய ரோட் ஷோல இருந்து எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சாரம் இது எல்லாமே வந்து தேர்தல் களம் 39 இடங்கள்லையும் திமுக வெற்றி பெற்றுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்கு. ஸோ ஒரு 10 தொகுதிகள் வந்து ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு தொகுதிகளாக மாறி இருக்கு. அந்த தொகுதிகள் என்னென்ன, ஏன் அந்த தொகுதிகள் டஃப் கொடுக்கக்கூடிய தொகுதிகளாக இருக்கு அப்படின்றத பற்றி நம்ம விரிவாக பேசலாம். முதலாவதாக நம்ம எடுத்துக்கூடிய தொகுதி அப்படின்றது கன்னியாகுமரி தொகுதி. கன்னியாகுமரியோட அரசியலை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே அது வந்து தேசிய அரசியலுக்கான ஒரு கட்சி. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து தேசிய அரசியலுக்கான ஒரு முக்கியத்துவம் தான் அதிகமாக கொடுப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய ரேஸில் திமுகவும் சரி அதிமுகவும் சரி கொஞ்சம் ஸ்டெப் பேக்காக தான் இருக்காங்க. அதற்கான காரணம் 99, 2014 இது மாதிரியான இடங்கள்ல அங்க பாஜகவோட பொன் ராதாகிருஷ்ணன் வந்து அங்க வெற்றி பெற்றதை நம்மளால பார்க்க முடியுது. இந்த தேர்தலையும் வந்து 2024 இப்ப நடக்கூடிய தேர்தலையும் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கண்டஸ் பண்றாங்க. லாஸ்ட் டைம் சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய விஜய் வசந்த் அவர்கள் போட்டிடுறாரு. ஸோ இந்த இடத்துல ஏடிஎம்கேவோட பிளான் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருமே ஓரளவுக்கு பெரும்பான்மையாக சமூகத்தை சேர்ந்தவங்க. நம்ம வந்து அங்கே இருக்கக்கூடிய மீனவர்களில் நம்ம வந்து குறி வச்சு ஓட்டை வந்து நம்ம எடுத்துடலாம் அப்படின்றதுக்காக ஏடிஎம்கே பிளான் பண்ணாங்க. ஸோ அதற்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசிலியா நசர் அப்படின்ற ஒருத்தரை வந்து போட்டியிட வச்சாங்க. ஸோ இந்த ஒரு மூணு பேட்டல் தான் இருக்குது. இந்த ரேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு கடுமையான ஃபைட்டை வந்து தற்போது சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய விஜய் வசந்த் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. நம்மளும் களத்துக்கு கன்னியாகுமரி போயிருந்தோம். அங்கே பேசுகிறப்ப எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் வந்து விஜய் வசந்த் வந்து ஒரு நல்ல கேண்டிடேட்டாக இருந்தாலும் கூட அவர் வந்து மக்களை சந்திக்கிறதுல ஒரு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எளிதாக போய் அவரால் மக்களை வந்து அவரை பார்த்துட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்டி இன்கம்சி அவர் மேலே இருக்கு. அஃப்கோர்ஸ் அங்கே வந்து பிஜேபியோட கையும் வந்து ஓங்கி இருக்கிறனால இந்த தொகுதி வந்து ஒரு டஃப் தொகுதி அப்படின்னு பார்க்கப்படுது. கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் அதிகமாக பார்க்கப்படுது, மதம் சார்ந்த ஒரு விஷயம் தான். அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்துக்கள் ஓட்டும் அதிகமாக இருக்கு, கிறிஸ்டின்ஸ் ஓட்டும் அதிகமாக இருக்கிறனால அங்கே வந்து மதம் அப்படின்றது மேஜராக ரோல் பிளே பண்ணும் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. இதுக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய தொகுதி அப்படின்றது தேனியை பொறுத்த வரைக்கும் அங்கே வேட்பாளராக டிடி விதுநகரன் அறிவித்த நாள் முதலே ஒரு மிகப்பெரிய பரபரப்பு உருவாகியிருக்கு. அதற்கான காரணம் ஏடிஎம்கேவோட கோட்டையாக இருக்கக்கூடிய தேனியில் ஏடிஎம்கே நபராக அறியப்பட்ட டிடி விதுநகரன் இப்போ என்டிஏ கூட்டணியில் 2019 இந்த தொகுதியில் பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து போட்டிட்டாங்க. ஸோ இந்த முறை வந்து காங்கிரஸ்ட கொடுக்காம டிஎம்கேவே வாங்கியிருக்கிறதுனால இந்த தொகுதியில் எப்படியாச்சும் வெற்றி பெற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் மூர்த்தி போன்றவர்களெல்லாம் அங்கே வந்து பொறுப்பாக போட்டிருந்தாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் தங்க தமிழ்ச்செல்வன் போட்டிடுறாரு. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் நாராயணசாமி அவர்கள் கண்டஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படின்னா மூணு பேருமே வந்து அதிமுகவோட முகங்களாக தான் பார்க்கப்படுவாங்க. நிறைய இடங்களில் தங்க தமிழ்ச்செல்வன் பேசுகிறப்ப கூட சொல்கிறாரு, நீங்கள் வந்து எனக்கு ரெட்டைலைக்கு குத்திராதீங்க, உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் பிரச்சாரங்களை மேற்கொள்கிறாரு. சேம் டைம் டிடி விதுநகரன் அவர்கள் சொல்கிற ஒரு விஷயம் வந்து என்னோட சின்னம் ரெட்டையில இல்லை, ஏன்னா ரெட்டையில நின்று நான் வெற்றி பெற்றிருக்கேன், பட் இருந்தாலும் ரெட்டையில நான் என்னோட சின்னம் இல்லை, தயவு செஞ்சு குக்கருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட மனைவி பிரச்சாரத்தில் ஈடுபடுறதை பார்க்க முடியுது. தங்கத்தமிழ்ச்செல்வன், டிடி விதுநகரன் இவங்க ரெண்டு பேருக்கான அந்த இருமுனை போட்டியில் மும்முனை போட்டியாக இருக்கக்கூடிய அதிமுக எங்கள் களத்தில் இருக்காங்களா அப்படின்ற கேள்வி வந்துச்சு. சோசியல் மீடியாவில் நடக்கிற அந்த பிரச்சாரங்கள், டிடி விதுநகரன் ரொம்ப ஆக்டிவாக இருக்காரா, தங்கத்தமிழ்ச்செல்வன் வந்து அடிக்கடி ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணுறாரு, அவருக்கு மீடியாவில் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்ற வச்சுமே களத்தை வந்து நம்மளால் தீர்மானிச்சிட முடியாது. அங்கே தேனியை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் கண்ணை மூடிட்டு நேராக போய் ரெட்டையிலையை கிளிக் பண்ணிட்டு ஓட்டு போட்டு வரக்கூடிய மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அந்த தொகுதியில் பொறுத்த வரைக்கும் ரெட்டையிலை சின்னம் அப்படின்றது மேஜர் ரோல் பிளே பண்ணும். ஸோ இந்த தொகுதியில் பொறுத்த வரைக்கும் தேசிய சின்னத்தில் போட்டியிட தங்கத்தமிழ்ச்செல்வனாக இருந்தாலும் சரி, குக்கர் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய டிடி விதுநகரனாக இருந்தாலும் சரி, ரெட்டையில் போட்டியிடக்கூடிய நாராயணசாமி, இவங்க மூணு பேருமே வந்து ஒரு நல்ல கேண்டிடேட் தான். ஸோ இந்த தொகுதியில் வந்து திமுகவோட வெற்றி அப்படின்றது ரொம்ப எளிதாக இருக்காது. மூன்றாவது நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி அப்படின்றது தருமபுரி. தருமபுரியை பொறுத்த வரைக்குமே 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் டிஎம்கேயில் நின்ன செந்தில்குமார் அவர்கள்
எதிர்த்து போட்டியிட்ட அன்புமணி ராமதாஸ் அவர்களை வீழ்த்தி வெற்றி பெற்றாரு. ஸோ இந்த முறை வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கண்டெஸ்ட் பண்ணல. பாஜக பாமக அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்துறப்பவே கண்டிப்பா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போட்டி இடுவாரு, கண்டிப்பா தருமபுரி தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணுவாரு அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. ஆனால் அது எதுவுமே எந்த கணக்குமே அங்க அரசியல் களத்தில் செல்லுபடி ஆகல. இவர் கேண்டிடேட்டை நிறுத்தினாங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த கேண்டிடேட்டை தூக்கிட்டு பாமகவோட மருமகளாக இருக்கக்கூடிய திரு சௌமிய அன்புமணி கண்டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அறிவிப்பு வந்தனால இருந்தே பாமக போட்டியிடக்கூடிய அந்த மற்ற 9 தொகுதிகள் இருக்கு இல்லையா, இப்ப கள்ளக்குறிச்சி இது மாதிரி 9 தொகுதிகள்லாம் தூக்கி போட்டுட்டு எல்லா பாமக நிர்வாகிகளும் ஒர்க் பண்ணக்கூடிய தொகுதி தருமபுரி. ஸோ சௌமிய அன்புமணி எளிதா வெற்றி பெற்றுவாங்க அப்படின்ற மாதிரியா களம் சொல்லப்படுது. அதுக்கான காரணம் என்னன்னா 2019 அங்க வெற்றி பெற்ற சிட்டிங் எம்பிக்கு வாய்ப்பு கொடுக்காம மணி அட்வொகேட் மணி அப்படின்றவரை திமுக களம் இறக்கியிருக்காங்க. அதிமுக பொறுத்த வரைக்குமே அசோகன் அவர்களை முன்னிறுத்தியிருக்காங்க. ஸோ இந்த போட்டி அப்படின்றது ரொம்ப எளிதா வந்து இருக்காது. 2014 வந்து பாமக ஓட் பேங்க் வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கிறப்ப 42.46% வந்து இருந்துச்சு. அதுவே 2019 அதிமுக இந்த என்டிஏ கூட்டணியில் அதிமுக இருக்காங்க, அப்போ வந்து 41.18% வந்து இந்த ஓட் பேங்க் வந்து இருக்கிறதுனால இந்த தொகுதி திமுகக்கு எளிதா வெற்றி கிடைக்கக்கூடிய தொகுதியா இருக்காது அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய தொகுதி வேலூர். வேலூரை பொறுத்த வரைக்குமே என்டிஏ கூட்டணியில இருந்து ஏசி சண்முகம் தான் போட்டியிட போறாரு, நீங்க 2 முன்னாடியே வேலையெல்லாம் தொடங்கிருங்க அப்படின்னு வந்து அண்ணாமலை வந்து ஏசி சண்முகத்துக்கு சொல்லி ஏசி சண்முகம் வந்து அப்பையிலேருந்தே தேர்தலுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருக்காரு. ஏசி சண்முகம் எப்படியும் ஜெயிக்க கூடாது, ஏன்னா அங்கே ஃபைட் அப்படின்றது அதிமுக விசஸ் பாஜக அப்படின்றது இருக்குது. அதற்கான காரணம் கடந்த தேர்தலில் ஏசி சண்முகமோட தோல்விக்கு அதிமுக தான் காரணம் அப்படின்னு நிறைய மேடைகள் அவர் பேசினால அங்கே இருக்கக்கூடிய அதிமுகவோட முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய கே சி வீரமணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம் வந்திருந்தனால எப்படி ஏசி சண்முகம் ஜெயிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் அதிமுகவோட தொண்டர்கள் வந்து வேலை பார்க்குறதா சொல்லப்படுது. ஆனால் அங்கே வந்து ஒரு அனுதாப அலை வந்து ஏசி சண்முகம் மேலே இருக்கிறதுனால இந்த முறை வந்து அவர் எப்படியாச்சும் வெற்றி பெற்றுவார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அவருக்கு ரொம்ப செட்பேக்காக இருக்கிறது அவர் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டது தான். இந்த தொகுதியில் பொறுத்த வரைக்கும் கதிர் ஆனந்த் இருக்கார் இல்லையா, அவர் மேலே ஒரு ஆன்டி இன்கம்ஸ் இருக்கா, ஒரு மக்களை அணுகிற விதம், கட்சியோட நிர்வாகிகளுக்கு அவர் அதிக அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, எளிதாக போய் மீட் பண்ணால் கூட அவர் மீட் பண்ணுறது இல்லைன்ற மாதிரி கட்சிக்குள்ளேயே ஒரு சில அதிருப்திகள் இருந்துச்சு. பட் அது எல்லாமே கடந்த ஒரு 10 திமுக தலைமை சரி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ரேஸில் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்குமே டாக்டர் பசுபதி அவர்களை முன்னிறுத்தியிருக்காங்க. பசுபதி அவர்கள் களத்தில் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்காரு அப்படின்னு தெரியல, பட் இருந்தாலும் ரெட்டையிலே சின்னம் அப்படின்றது இந்த வேலூர் தொகுதியில் பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு அடுத்ததான் பார்க்கக்கூடியது நாமக்கல். கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் ஒதுக்கப்பட்டப்ப அந்த வேட்பாளர்கள் அறிவிச்சதுலேருந்தே ஒரு மிகப்பெரிய சர்ச்சை வந்து வந்துருச்சு. அதுக்கான காரணம் நீங்கள் சமூக நீதி பேசக்கூடிய ஒரு கூட்டணியில் இருந்துட்டு ஒரு ஜாதியத்தை வந்து உயர்த்தி பேசக்கூடிய ஒருத்தருக்கு வந்து நீங்கள் எப்படி சீட் கொடுக்கலாம், இது திமுகவோட சமூக நீதி பேசக்கூடிய ஒரு கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய தலைக்குனிவை ஏற்படுத்தும் அப்படின்னு நிறைய விமர்சனம் வந்ததுனால உடனடியாக அந்த கேண்டிடேட்டை வந்து சூரியமூர்த்தியை மாற்றிட்டு அங்கே இருக்கக்கூடிய மாதேஸ்வரன் அவர்களை வந்து போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஏடிஎம்கே மற்ற தொகுதிகளை காட்டிலும் ஏடிஎம்கே வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. அதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்மணி அப்படின்ற ஒரு கேண்டிடேட் நிறுத்தியது மட்டும் இல்லாமல் தம்பிதுரை அங்கே ரொம்பவே வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ எப்படியாச்சும் வந்து அவரை ஜெயிக்க வச்சிடணும். ஏடிஎம்கே இந்த பகுதியில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. சேம் டைம்ஸ் பாஜகவில் வந்து பொறுத்தவரைக்கு வரைக்கும் கே பி ராமலிங்கம் அவர்கள் இந்த தொகுதியில் ரொம்ப பரிச்சயமான ஒரு நபராகவும் இருக்கார். ஸோ தாமரை சின்னத்திலையும் அவர் போட்டியிருந்தனால இந்த தொகுதியில் வந்து ஒரு சில அதிருப்திகள் வந்தனால திமுக கூட்டணிக்கு ஒரு செட்பேக்காக இருக்கும். அதை வந்து ஏடிஎம்கே எவ்வளோ அழகாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த நாமக்கல் தொகுதி அப்படின்றது யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். கிட்டத்தட்ட இந்த தொகுதி ஒரு இழுப்புரியான தொகுதியாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதுக்கடுத்தா பார்க்கக்கூடியது ராமநாதபுரம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய தொகுதி. ஆனால் ரெட்டை இலை சின்னத்தில் இல்லை, பழாப்பழம் சின்னத்தில் போட்டியிடுறாரு. இங்கே செட்டிங் எம்பியாக வந்து ஐயுஎம்எல் நவாஸ்கனி அவர்கள் போட்டியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா ஐயுஎம்எல் நவாஸ்கனி மேலே கொஞ்சம் ஆன்டி இன்கம்சி இருக்க தான் செய்யுது. அதுக்கு நிறைய இடங்களில் பிரச்சாரத்துக்கு அவர் போகிறப்பவே ஒரு சில இடங்களில் மக்கள் ரிசீவ் பண்ணுறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. பட் இதை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய ஏடிஎம்கே ஜெயபெருமானும் ரொம்ப ஆக்டிவாக இல்லை, ஓபிஎஸ் ஆக்டிவாக இருக்காரு, பட் அவரோட பலாப்பழ சின்னம் அப்படின்னால அவருக்கு எந்த அளவுக்கு ஓட் பேங்க் வரும் தெரியல. நேற்று வந்து ஜே பி நட்டாவோட பிரச்சாரங்கள்லாம் பார்க்க முடியுது, ரொம்ப காரசாரமான அனல் பறக்கும் பிரச்சாரங்கள்லாம் வந்து என்டிஏ கூட்டணி வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு செய்கிறாங்க. ஸோ இந்த தொகுதி அப்படின்றது ரொம்ப டஃப் குடிக்கக்கூடிய ஒரு தொகுதியாக மாறும். இதுக்கு அடுத்து பார்க்க போகிறது திருச்சி. திருச்சியை பொறுத்த வரைக்கும் வைகோவோட மகனாக இருக்கக்கூடிய துரை வைகோ அவர்கள் போட்டிடுறாங்க. கடந்த முறை காங்கிரஸ்லேருந்து இந்த தொகுதியை வாங்கி துரை வைகோக்கு அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. துரை வைகோ கேண்டிடேட்டாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் அங்கே நடந்த ஒரு மாநாட்டில்
அவர் பேசினது, அவரை வந்து திமுகவோட தலைவர்களாக கூடிய கே ஏ நேரு நடத்தின விதம் அப்படின்றது எல்லாமே கொஞ்சம் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. திமுகவோட இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் துறை வைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. உடனடியாக வந்து முக ஸ்டாலின் அவர்கள் கே ஏ நேருக்கிட்ட கூப்பிட்டு பேசி அங்கே என்ன பிரச்சனை நடக்குது, நம்ம வந்து எப்படியாச்சும் ஜெயிக்கணும், ஒரு தொகுதி கூட நம்ம விட்டுறக்கூடாது, துறை வைக்கோ ஜெயிக்க வைங்க அப்படின்னு அவர் ஆர்டர் போட்டது எல்லாமே கூட நம்மளுக்கு செய்திகள் நிறைய வந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சு. துறை வைக்கோ அவர்கள் போட்டியிடக்கூடிய தீப்பெட்டி சின்னத்துக்கு உதயசூரியன் கட்சிக்காரங்க வந்து எந்த அளவுக்கு உதவுவாங்க அப்படின்றது தெரியல. சேம் டைம்ஸ் இங்க வந்து ஏடிஎம்கேல இருந்து கருப்பையா அவர் வந்து கண்டெஸ்ட் பண்றாரு. அமமுக இது வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அமமுக சார்பா செந்தில் நாதன் அவர்களுக்கு டப் கொடுக்குறாங்க. சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு கேண்டிடேட், அதாவது துறை வைக்கோ தாண்டி கருப்பையாவும் சரி அமமுகவோட செந்தில் நாதனும் சரி, இவங்க ரெண்டு பேருமே வந்து பரிச்சயம் இல்லாத நபரா இருந்தாலும் கூட அதிமுகவோட ரெட்டைலை அப்படின்றது இந்த தொகுதியில் ஒரு மேஜரா ரோல் பிளே பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த தொகுதி திருச்சியை பொறுத்த வரைக்கும் திமுகவோட கூட்டணி இருக்கிறதுனால தீப்பட்டிய அந்த சின்னம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த வேண்டிய கட்டாயம் வைகோக்கு இருக்கோ இல்லையோ, அதாவது மதிமுக தொண்டர்களுக்கு இருக்கோ இல்லையோ திமுக தொண்டர்களுக்கு இருக்கு. ஏன்னா இந்த தொகுதி அவர்கள் பாரம்பரியமாக வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. ஸோ இந்த தொகுதியை ஜெயிக்க வேண்டிய கட்டாயம் வந்து திமுக கூட்டணிக்கு இருக்கு. இதுக்கு அடுத்ததான் பார்க்கக்கூடியது திருநெல்வேலி. திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை திமுக கண்டெஸ்ட் பண்ணாங்க, இந்த முறை அதை வந்து வாங்கி காங்கிரஸ்க்கு வந்து கொடுத்தாங்க. அதிமுக தரப்புல இருந்து இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய சேஞ்சஸ் வந்துட்டே இருந்துச்சு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து வேட்பாளர்களே அறிவிக்கல, இன்னொரு பக்கம் ஏடிஎம்கேல வந்து ஒரு வேட்பாளர்கள் சிம்லா முத்துச்சோழன் அப்படின்னு வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க இல்ல ஜான்சிராணி அப்படின்ற ஒருத்தர் வந்து கண்டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அறிவிச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடியே வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நைனா நாகேந்திரன் வந்து திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினராக வேற இருக்காரு. ஸோ அவர் வந்து அதிமுகக்காரராக தான் இன்னும் அடையாளப்படுத்தப்படுறாரு. நீங்க இப்ப கூட கிரவுண்ட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா திருநெல்வேலியில் அவர் இது மாதிரியான பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறார் அப்படின்னா நான் ஒரு அதிமுகக்காரன் அம்மாவால் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு நபர் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை தான் அவர் கையில் எடுத்திருக்காரு. 2021 சட்டமன்ற தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் அவர் ஜெயிச்சதுக்கான காரணமும் அந்த அதிமுகவோட ஒரு சிம்பத்தி தான். ஸோ இந்த தேர்தலையும் அவர் முன்னெடுக்கிறாரு. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ராபர்ட் ப்ரூஸ் அவர்கள் வந்து கடைசி நேரம், அதாவது அன்னைக்கு வந்து சிஎம் பிரச்சாரம் பண்ணுறாரு திருநெல்வேலியில் அந்த வேட்பாளர்களுக்கு ஓட்டு கேட்டு அப்போ தான் வந்து அவர் வந்து அந்த வேட்பாளர்களே வந்து காங்கிரஸ் வந்து அறிவிக்கிறாங்க. கை சின்னம் அப்படின்றது ஒரு முக்கியமான பிரதான சின்னம் அப்படின்றனால அங்கே திருநெல்வேலிக்கு காலங்காலமாக இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் காங்கிரஸுக்கு தான் ஓட் போடுவாங்க அப்படின்னாலும் இந்த தொகுதி ரொம்ப டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு தொகுதியாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கடுத்து பார்க்கப்படுது பொள்ளாச்சி. பொள்ளாச்சியை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தரப்பிலிருந்து ஈஸ்வரசாமி அவர்கள் போட்டிடுறாரு, ஏடிஎம்கே தரப்பிலிருந்து கார்த்திகேயன், பிஜேபியிலிருந்து வசந்தராஜ். இந்த மூணு கேண்டிடேட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுமுகங்கள் தான். சட்டமன்ற தேர்தலை விட நாடாளுமன்ற தேர்தல் ஏன் வித்தியாசமான ஒரு தேர்தல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா சின்னம் வந்து ஒரு மேஜர் ரோல் வந்து பிளே பண்ணும். எல்லாரும் வந்து உதயசூரியனா ரெட்டையிலையா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபோக்கஸ்டான மைண்டில் தான் போவாங்க. அதை வச்சு பார்க்குறப்ப இந்த மூணு கேண்டிடேட்டை விட அந்த தொகுதியில் பொள்ளாச்சி தொகுதியில் ஒரு சின்னம் அப்படின்றது மேஜராக ரோல் பிளே பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது. பட் இந்த இடத்துல வந்து பார்க்குறப்ப ஏடிஎம்கே கொஞ்சம் வந்து முன்னாடி இருக்கிறாங்க. அதுக்கான காரணம் கொங்கு மண்டலத்தில் அவங்களுக்கான அந்த கட்சியோட பலம் அப்படின்றது இருக்கு இல்லையா, பூத் கமிட்டி வந்து திமுகவோட அதிமுகவுக்கு ஒரு படி மேலே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் திமுக வந்து அதில் விடுற மாதிரி இல்லை. வெள்ளக்கோயில் சாமிநாதன்லேருந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உதயநிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய படையை வந்து கொங்கு மண்டலத்தில் களம் இறக்கியிருக்காங்க. ஸோ இந்த பொள்ளாச்சி தொகுதியில் எப்படியாச்சும் நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வேலை பார்க்குறாங்க. அதிமுக தனக்கு பக்கமாக இருக்கக்கூடிய அந்த தொகுதியை நம்ம எளிதில் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேலுமணி அவர்கள் எல்லாமே அந்த பகுதியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த தொகுதியும் வந்து கொஞ்சம் திமுகவுக்கு கொஞ்சம் டஃப் இருக்கக்கூடிய தொகுதிகளாக பார்க்கப்படுது. இதுக்கடுத்து வந்து ஈரோடு. ஈரோடு தொகுதியை பொறுத்த வரைக்குமே அங்கே சிட்டிங் எம்பியாக இருந்து மறைந்த கணேசமூர்த்தி அவர்களுடைய அந்த மறைவு செய்தி அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய மதிமுக தொண்டர்களுக்கும் திமுகவோட கூட்டணி கட்சி தொண்டர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. எனக்கு தான் நீங்கள் சீட் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம், அந்த சமயத்தில் வந்து எங்களுக்கு கொடுக்காம வந்து டிஎம்கே வந்து நேரடியாக களமிறங்குது அப்படின்றது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செட்பேக்காக மாறி வந்துச்சு. பட் அங்கே டிஎம்கே பொறுத்த வரைக்கும் பிரகாஷ், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஆற்றல் அசோக்குமார், தமிழ் மாநில காங்கிரஸ் தான் இங்கே கண்டெஸ்ட் பண்ணுறாங்க, அங்கே பொறுத்த வரைக்கும் விஜயகுமார். இந்த ரேஸில் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து இல்லை, இப்போ வந்து இங்கே போட்டியே வந்து டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே பொறுத்த வரைக்குமே ஆற்றல் அசோக்குமார் அவருடைய மக்கள் நல பணி அப்படின்றது அவருக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் வந்து ஈரோட்டில் அதிமுக சார்பாக யாரை நிறுத்தலாம் அப்படின்ற எடப்பாடி பழனிசாமி கேட்டப்ப எல்லாரும் கண்ணை மூடிட்டு சஜஸ்ட் பண்ண நேம் வந்து ஆற்றல் அசோக்குமார். ஆற்றல் ஃபவுண்டேஷன், ஆற்றல் மருந்தகம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் செஞ்சிட்டு இருக்கனால இந்த மக்கள் நல பணி அப்படின்றது
ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சேம் டைம்ஸ் வந்து அவர் பணம் விஷயத்திலையும் ரொம்ப தாராளமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு நபர் தான். ஸோ இந்த தொகுதியில் வந்து திமுகவுக்கு எளிதான ஒரு வாக்கு வந்து கிடைச்சிடாது. ஸோ அதிமுக இங்கே வந்து ரொம்ப டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஓவராலாக இந்த 10 தொகுதிகள் அப்படின்றது திமுக எளிதில் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாக இருக்காது. அங்கே வந்து அதிமுகவோ பாஜகவோ மிகப்பெரிய அளவில் டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த 10 தொகுதிகளில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்ற அந்த நிலவரம் அப்படின்றது ஜூன் 4 தேதி தான் தெரிய வரும். நன்றி, வணக்கம்.